அப்படியே நம்ம டயங்கு கோவம் வந்துடுது. அப்படியே செப்பல் எடுத்து அப்படியே உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் நீ என்னை ஹக்கணும்னு சொல்லி அப்படியே அடிக்கிறான் ஜங்குக்கை. அந்த டைமில் வந்து ஜெயகோப்பு ஜிமின்னு ரூம் ஓப்பன் பண்ணிடுறாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து செப்பலால் அடிக்கிறத பார்த்துடுறாங்க. அசிஸ்டண்ட்டும் பார்த்துடுறேன், சீஃபும் பார்த்துடுறாரு. அப்படியே அவங்க பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுமே இன்னும் 2 அடி எக்ஸ்ட்ராவே அடிக்கிறான். அடிச்சுட்டு என்னை ஃபாலோ பண்ண செத்தடானி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான். நம்ம ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. நம்ம டேக் அப்படியே வரும்போது ரொம்ப அழுகு வருது. ஓ, ஜங்குக்கு நம்ம செப்பலால் அடிச்சிட்டோமே. போன வாரம் தானே நம்ம பார்த்தோம் நியூஸில், வேறு அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரான். அப்படியே நைட்டும் ஆகுது. அப்படியே ரூமுக்கும் எல்லாருமே இருக்காங்க, ஜேகப் ஜிமின் எல்லாருமே. மச்சான், உனக்கு பிடிக்கலாட்டி நீ விட்டுருக்கலாம்டா. டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க, சரி ஓகே, உன்னை பார்க்க வந்திருக்கான், லவ்வில் ஏதோ பிடிக்கலாட்டி நீ ஒதுங்கியிருக்கலாம், ஆனால் நீ செப்பலால் அடித்ததெல்லாம் டூ மச்சுடா அப்படின்னு சொல்லி ஜிமின் கோவப்படுறான். டே எதுவுமே பேசாமல் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்கான் தலையை குனிஞ்ச மனைக்கு. ஜேகப்பும், டே நீ பண்ணது டூ மச்சுடா டேயாங், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன தான் உன் கேரக்டர் இதெல்லாம் மாறினாலும் உனக்கு எவ்வளோ கோவம் இருந்தாலும் அதுக்காக செப்பலால் அடிக்கிறதெல்லாம் டூ மச்சுடா, இதெல்லாம் தப்புடா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டேயாங் அப்படியே உட்காந்துருக்கான், யோசிச்சுட்டேன் தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம அப்படி அடிச்சிருக்கக்கூடாது ஜங்குக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே உட்காந்துருக்கான். இங்கே வந்து அப்படியே நம்ம அசிஸ்டண்ட்டும் ஜங்குக்கும், ஜங்குக்கு ஒரே ஜாலி ஹாப்பியாக தான் இருக்கான். பாஸ் கொஞ்ச நாளும் சீரியஸாக இருங்க பாஸ், நீங்கள் செப்பலால் அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க பாஸ், சிரிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க கூலா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நம்ம ஜங்குக்கும், டே ரொம்ப ஹாப்பிடா, அவன் என்ன செப்பலால் அடிச்சிட்டான்டா, அவன் செப்பல் என் மேலே பட என் கண்ணும் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், இன்னும் பாஸ் கண்ணை ரொம்ப கொடுத்துருக்கணும், எப்படி வீங்கி போயிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி டச் பண்ண. ஆ, ஏன்டா இப்படி டச் பண்ணுற, பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படி வலிக்குதுன்னு, அப்புறம் என்ன நீங்கள் சொல்கிறீங்க, கொடுத்து வச்சுருக்கணும் அது வச்சுக்கணும் வச்சு. எனக்கு அவ்வளோ கோவம் பாஸ், டேங்க் பிடிக்கலாட்டி என்ன அதுக்காக இப்படி பண்ணலாமா அப்படின்னு. டேய் உர்ரா, ஏன்டா ஏன்டா என் ஒய்ஃபியை திட்டிகிட்டே இருக்கேன், புருஷன் பொண்டாடிக்கல ஆயிரதுக்குண்டா உர்ரா, என்னமோ பண்ணுங்க பாஸ் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடறான். டே 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 ஹாட்வாட்டர் பேக் வைடா, முடியாது பாஸ், நீங்கள் உங்கள் ஒய்ஃபை வந்து வைக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு அசிஸ்டண்ட் போகிறான். இங்கே நம்ம ஜங்குக்கு அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான், எங்களும் உனக்கு அவ்வளோ கோவமாடா, இதை நீ அடிக்கிற அளவுக்கு செப்பலால் அடிக்கிற அளவுக்கு நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேனாடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். இங்கே நம்ம டேங்கை வந்து ஜிம்மினும் ஜேஹோப்பும் கழுவி கழுவி ஊற்றுறாங்க. ஏ, இப்போ என்னடா, நான் நாளைக்கு அவனை மீட் பண்ணி சாரி கேட்குறேன் போதுமா அப்படின்னு, சாரி கேட்டால் எல்லாம் சரியாயிடுமா, அதுக்கு அவனை என்ன செப்பலால் அடிக்க வைக்கணுமா உங்களுக்கு, ம், ஆமாம் அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறோன்னு. ஆ, என்ன, ஆமாம், ஏ நான் என்னடா தப்பு பண்ண, அவன் தான் என்ன ரிஜெக்ட் பண்ணான், ஆ எனக்கு அசிஸ்டன்ட் சொன்னான் ஜங்கு கொண்டு ஒன்று ரிஜெக்ட் பண்ணலையாமாண்டா, ஜங்கு கொண்டு ரிஜெக்ட் பண்ணலையாமா, கின் ஃபேமிலி குரூப் உன்னை கிட்னாப் பண்ணதால் அதுக்கப்புறம் உன் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஜங்குக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிசிஷனை எடுத்தாராமா, அவனும் உன்னை ரொம்ப லவ் பண்ணாராமா, எனக்கு அசிஸ்டன்ட் சொன்னார்ரா உன்னை ஜங்குக்கு ரொம்ப சின்சியராக லவ் பண்ணியிருக்காரு. நம்ம டேக்கு ஒன்றுமே புரியலை. ஏய், என்னடா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை. ஆமாம், உன் மரமண்டைக்கு ஒன்றுமே புரியாது. டேய், அந்த கின் இருக்கான்லடா உனக்கு கொண்டுருவேன்னு சொல்லி மிரட்டினான்ல கிட்னாப் பண்ணி, ஆமாம், உனக்கு கொலை பண்ணிடுவாங்க, நீ செத்துருவோம், உன் உயிருக்கு ஆபத்து வந்துடும் சொல்லி தான் ஜங்குக்கு அவரோட ஃப்ரெண்டு லாயரை போய் மீட் பண்ணியிருக்காரு. அன்றைக்கி மீட் பண்ணி அந்த சோகத்தில் தான், உன்னை டிவோர்ஸ் பண்ண போகிற சோகத்தில் தான் அவர் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்குள்ளே அப்படி இப்படி நான் ஆயிருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு அவருக்கு வேறு வழியே தெரில, நீ ப்ரொப்போஸ் பண்ணியிருக்க அவர் அதை ரிஜெக்ட் பண்ணலை, அவர் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவரு உட்காந்து அழுதுருக்காரு, அவருக்கும் கஷ்டம் தாங்க முடியலை தான், உன்னை ஃபேஸ் பண்ண முடியாமல் தான் அன்றைக்கி கூட அவர் சீக்கிரமாக வந்துட்டாராம்மா ஆஃபீஸ்க்கு. அந்த மனுஷன் ஏர்லி மார்னிங் 5:30 வந்து உட்காந்துருக்காரு ஆஃபீஸில். 5:30? ம், ஆமாம், அது ஜங்குக்கு எந்திரிக்கிற டைமில். ஆ, நைட்டு தூங்கினா தானே அவர் எந்திக்கிறதுக்கு, முழிச்சு தானே இருந்தார், என்ன பண்ண முடியும், அவர் தான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறாரே, உன்னோட புலம்பலை கேட்டுட்டு முழிச்செடுத்தா இருந்திருக்காரு, நீ அழுதுகிட்டே தூங்கியிருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம டேயும் அப்படியே அப்படியே அழுகிறான். நம்ம ஜெயக பூஜைமீனும், டே நீ அழாதடா,
நீ ஏன்டா செப்பலாலலாம் அடித்த? டே வந்துட்டு அச்சோ, இது தெரியாமல் நான் ஜங்குக்கு பயங்கரமாக அடிச்சிட்டேனடா. அப்போ அவன் என் மேலே கோவப்பட்டுருவானடா, மறுபடியும் என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவானடா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே நம்ம ஜிமினும், அப்போலாம் பண்ண மாட்டார், நாளைக்கு காலையில் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், சரி வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. டே ஒன்று, இல்லைடா நான் இப்போவே ஜங்குக்கை பார்க்கணும். இங்கே பாடுறா, இப்போவே ஜங்குக்கை பார்க்கணுமா? அதெல்லாம் முடியாது, அன் டைமில் ஜங்குக்கை பார்க்கணும் அது இதுன்னு. ஐயோ ஜிமினா, நான் ஜங்குக்கை பார்க்கணும்டா. முடியாது முடியாது, யாரோ சொன்னாங்களே இனி இந்த மூஞ்சியை நான் பார்க்கவே கூடாது என் லைஃப்பில் அப்படின்னு அப்படியே கிழிச்சு எரிஞ்சாங்களே. ஓ ஜிமின் ப்ளீஸ், நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு இப்போ தானே எனக்கு தெரியுது. நான் யோசிக்கவே இல்லை பாரு, ஜங்குக்கோட இடத்துல இருந்து நான் உடனே நம்பிட்டேன் ஜங்குக்கு என்ன ரிஜெக்ட். டிவோர்ஸ்லாம் சைனுங்கன்னு தப்பு தானே? ஹே நீ விட்டு போகணுன்னா வேற வழி தெரியலடா ஜங்குக்கு, என்னடா பண்ண சொல்கிற? எப்பா சாமி, அசிஸ்டன்ட் நம்பர் இருக்குது, நீ எதை வேணாலும் அசிஸ்டண்ட்டுக்கு வேணால் கால் பண்ணி கேட்டுக்கோப்பா, வந்தாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின் வந்து அசிஸ்டன்ட் நம்பரை கொடுக்குறான் டேக்கு. உடனே டேவும் டக்குன்னு வாங்கிட்டு கால் பண்ணுறான். உடனே நம்ம அசிஸ்டன்ட் வந்து பார்க்குறாரு, பார்த்துட்டு என்ன இது அன்னவுன் நம்பர்லேருந்து கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு. ஹலோ அண்ணா, நான் டே பேசுகிறேன். ஹே டே, டயாங் நீயா? அண்ணா ஜங்குக் என் மேலே கோபம் வரும், ஜங்குக் அவங்கள கோபமாவா, கொல்ல வெறியில் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே டே வந்துட்டு, அண்ணா என்ன சொல்கிறீங்க, ஜங்கு கொலவெறியில் இருக்கும், அப்புறம் கொலவெறியில் இல்லாமல், சரி சரி அவ்வளோதான், காலையில் பேசலாம் அப்படின்னு சொல்கிறேன். அண்ணா அண்ணா டே, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்ப்பா, நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. டே ஒன்றுமே புரியலை, அப்படியே ஐயோ நம்ம என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டே வந்து அப்படியே முழிச்சுட்டே இருக்கிறான். அப்படியே இங்கே போயிட்டே இருக்க அந்த நைட்டும் அப்படியே பாஸ் ஆகிடுது. அப்படியே மறுநாள் காலையில் நம்ம டே வந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணி உட்காந்துருக்கான். உடனே ஜிமின் வந்துட்டு, என்னடா நீ அதே பொசிஷனில் உட்காந்துருக்க, நீ தூங்கலையா? நான் தூங்கலை. அட்டா பாவி, நீ விடிய விடிய தூங்கலையா? ஆமாம் ஜிமின், நான் விடிய விடிய தூங்கலை. ஏன்? ஜங்குக் நினப்பாவே இருந்துச்சு. அடா பாவி, சரி சரி நாங்கள் ஒர்க்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஹப்பும் ஜிமினும் கிளம்பிடுறாங்க. நம்ம டே வந்து அப்படியே ரூம்லேயே தான் இருக்கான், என்ன பண்ணனேன்னு தெரில. அசிஸ்டண்ட் கால் பண்ணவா வேணாவா, ஐயோ குற்ற உணர்ச்சியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே ரூம்லேயே இருக்கான். சீஃப் வேற பார்த்துட்டாரு, செப்பல் அடிக்கிறது நம்ம ஜங்குக் அப்படி அசிங்கப்படுத்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கான். அப்படியே போய்கிட்டே இருக்கு. நம்ம ஜிமின் நம்பர்லேருந்து நம்ம டேக்கு கால் வருது. நம்ம டே அட்டன் பண்ணுறான். டே என்னடா பண்ணுற? ரூமில் தான் இருக்கேன். சரி சரி, லஞ்சு வெளியே சாப்பிட போகிறோம் நானும் ஜே ஹோப்பு, நீ வரியா? அட போடா நான் வரல அப்படின்னு சொல்கிறான். உடனே, ஓ இல்லை ஜங்குக் வந்து ஃப்ளைட் ஏறுறாராமா, இன்னைக்கு ஆஃப்டர்நூன் தான் ஃப்ளைட்டாமா, எங்களையும் லஞ்சு கூப்பிட்ருக்காரு, நாங்கள் போக போகிறோமே அப்படின்னு சொன்னோம். அப்படின்ட்டு, ஆ என்ன உங்களை லஞ்சு கூப்பிட்ருக்கானா, என்ன ஜங்கு கிளம்புறானா அப்படின்னு. ஆ நீ செப்பலால் அடித்து அப்புறம் கிளம்பாமல் இருக்கவா செய்வாங்க அப்படின்னு. நம்ம டே வந்துட்டு, என்ன சொல்கிற, ஐயோ நான் எப்படி உண்டு சார், சரி இப்போ ஜங்குக் எங்கே இருக்கான் சொல்லு, நான் வந்து சாரி கேட்குறேன் அப்படின்னே. அப்படியா, அப்போ நீ இந்த ரெஸ்டாரண்ட் வந்துருன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறான். பார்த்தா நம்ம டே வந்து அவசர அவசரமாக கிளம்பி அந்த ரெஸ்டாரண்ட் வந்துடுறான். வந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஜிமினுக்கு கால் பண்ணுறான். ஜிமின் ஒன்று, என்னடா சொல்லுடா அப்படின்றான். ஜி இன்னும் இங்கே யாருமே இல்லை. யாருமே இல்லையா?
ஏப்ரல் மந்த் இல்லையா, ஏப்ரல் ஃபூல் அப்படின்றான். ஏப்ரல் ஃபுல்லாக உனக்கு என்னை பார்த்தா இரிட்டேட் ஆகுதுடா, வச்சிடுறா ஜிமினா, நான் டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டயாங் வந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகிறான். நடந்து போயிட்டு அப்படியே ஒரு ரிவர் மாதிரி இருக்குது, அங்கே பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்குது, அங்கே உட்காந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படியே அழுகையாக வருது, அப்படியே அழ ஆரம்பிச்சிட்றான். அப்படியே வெயில் வேறு அடிக்கி அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். அப்படியே போய்கிட்டுருக்கு. அப்படியே அன்னைக்கு நைட்டும் ஆகுது, நம்மகிட்டே வீட்டுக்கே வரல. நம்ம ஜிமினும் ஜெய்ஹோப்பும் வந்துட்டு கால் பண்ணுறாங்க, ஃபோன் சுவிட்ச் ஆஃபு. பயங்கரமாக நம்மகிட்டே அழுகிறான். நம்மகிட்டே அழுதுட்டு அப்படியே வீட்டுக்கு வரான். டைம் கரெக்டாக ஒரு 11:30 ஆகுது. அப்போ வந்து நம்ம ஜிமினும் ஜெய்ஹோப்பும் இருக்காங்க. எங்கடா போன நீ? போங்கடா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், செம்மையாக ஒரு ட்ரிப் இருக்குது, போகலாமா? ஆ நான் வரல. டேய் நீயே டிப்ரெஷனில் இருக்க, ஜங்க் குக்கை நினச்சி அழுதுட்டுருக்க, வாடா நைட் ட்ரிப் போயிட்டு வரலாம். டேய் நானே காண்டில் இருக்கேன், ஜங்க் குக் ஃப்ளைட் ஏறி போயிட்டேன், நானே அழுதுட்ருக்கேன்டா. ப்ளீஸ்டா டென்ஷன் ஆக்காதீங்கடா, நீங்கள் ஏற்கனவே என்னை ஏமாத்துனது, என்னை டீஸ் பண்ணதெல்லாம் போதும்டா, விடுங்கடா. டே 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 அங்கே சாரிடா, நீ செப்பலால் அடித்தது தப்பு தானே, வேணும்னே நாங்கள் சும்மா டீஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஃப்ரெண்டாக அப்படி பண்ணடா, சாரிடா சாரி என்ன அப்படின்னு மட்டையாங்க. போங்கடா. சரி சரி வாவா நம்ம போகலான்னு சொல்லி அப்படியே வந்துட்டேங்க. அப்படியே திரும்ப காருக்குள்ளே வச்சு அப்படியே கூப்பிட்டு போ. ஏய் எங்கடா கூப்பிட்டு போகிறீங்க, விடுங்கடா அடா வாடாட்டே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அப்படியே வந்து டைமும் கரெக்டாக ஒரு 12:00 ஆகுது. நம்ம டே ஒரு இடத்துல வந்து கூப்பிட்டு வச்சு நிற்க வச்சுருக்காங்க. அப்போ பார்த்தா அப்படியே அழகாக அப்படியே ஒரு ரிவர், அப்படியே அழகாக முழு நீலா, அப்படி அப்படியே அங்கே வந்து போட்டு வந்துட்டுருக்கு. வட வட இதில் உட்கார்றா உட்கார்றா அப்படின்னாங்க. ஒரு ரைட் போயிட்டு வரலாம். விட்டு ஜிமினாண்ணா, வரல ஜிமினா, ஏய் வாடா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. சடனாக வந்து நம்ம ஜெய்ஹோப் வந்து நம்ம டேயோட கண்ணை மூடுறான், அப்படியே கட்டுறான். நம்மகிட்ட ஏய் என்னடா பண்ணுற, விட்றா, ஏய் வெயிட் பண்ணுறட்டே அங்கே போய், ஏய் என்னடா பண்ணுறீங்க, எதுக்கடா இப்போ கண்ணை கட்டுறீங்க, கண்ணை கட்டி ஆற்றுல தள்ளி விட்டு கொல்ல போகிறீங்களான்னு, சும்மா இருட்டையா அங்கே வந்து விளங்காது அப்படின்றாங்க. உடனே வந்து டே டே ஜிமின் ஜிமின் அப்படின்னு கூப்பிட்றான். பக்கத்தில் யாருமே நமக்கு டேக்கு பயமா இருக்கு. டே எங்கடா போனீங்க, டே எங்கடா போனீங்கன்னு சொல்லிட்டு அந்த நாட் அப்படியே கலட்ட ட்ரை பண்ணால் கலட்ட முடில. பார்த்தா ஏதோ ஒரு கை கலட்டுது. உடனே நம்ம டே வந்துட்டு அப்படியே பின்னாடி எனக்கு அப்படியே அப்படியே டச் பண்ணுறான். அந்த பர்சனோட தையெல்லாம் டச் பண்ணிட்டு அப்படியே ஹிப்பெல்லாம் டச் பண்ணுறான். ஏய் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கலட்டி வரோம். உடனே நம்ம டே வந்துட்டு அப்படியே திரும்பி பார்க்குறோம். உடனே ஜங்குக் 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு நம்ம டே பயங்கரமாக அழுகிறான். ஜங்குக் அப்படியே அழுகிறான். சாரி ஒய்ஃபை, நான் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்டா, ஐ லவ் யூ டயாங் அப்படின்றான். உடனே நம்ம டயாங்கும் ஐ லவ் யூ ஜங்குக், சாரி ஜங்குக், நான் செப்பலால் அடித்தது தப்பு தான், சாரி 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 அப்படின்னு. ஏ உன் செப்பல் என் கண்ணத்தில் பட, நான் கொடுத்து வச்சுருக்கணும்மா, ஏன் இப்போ இவ்வளோ ஃபீல் பண்ணுற, நீ என்னை அடித்ததுனா எனக்கு சந்தோஷம்தான், அப்புறம் புருஷன் விட்டு போனால் அடிக்காமல் கொஞ்சவா செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்மகிட்ட அப்போ நீ என்னை மன்னிச்சிட்டியா, நீ என்ன தப்பு பண்ண, நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறான். உடனே நம்ம டே பயங்கரமாக அழுகிறான். நீ மதியமே ஃப்ளைட்டில் ஏறி போயிட்டேன்னு ஜிம்மின்னு சொன்னோன்னு ரொம்ப பயந்துட்டு தெரியுமா, என்னை இப்போயும் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டியான்னு. அப்புறம் உடனே இல்லை, உன என்றைக்குமே நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாரு அப்படின்றான். அந்த சைடு பார்த்தா அப்படியே பலூனில் அப்படியே அதே மாதிரி ஜங்குக்கிட்டே இருந்த ஃபோட்டோ, ஐ லவ் யூ டயாங் மை ஒய்ஃபின்னு இருக்குது. அப்படியே நம்ம டே அப்படியே அதை பார்க்குறான். அப்படியே அழுக அப்படியே கண்ணீர் அவனுக்கு வருது. அப்படியே அழுகிறான். ஐயோ அவனால் ஹாப்பி சொல்லவே முடியலை. அப்படியே பார்த்துட்டு இருக்கிறப்போ அதே மாதிரி ஃபயர் ஒர்க் இந்த சைடு இந்த சைடும் ஜெய்ஹோ புஜிமீனும் பண்ணிகிட்ருக்காங்க. வேறு லெவலாக இருக்குது ப்ரப்போசல். நடு ஆறில் அப்படியே ஃபுல் மூன் முன்னாடி அப்படியே ஒரு பலூன் பறந்து போய் அதில் ஜங்குக் டேயோட இமேஜ்
ப்ளஸ் சைடு ஃபயர் ஒர்க்ஸ், அப்படியே ஹாப்பியாக இருக்கா நம்ம டயாங். இந்த சைடு பார்த்தா நம்ம ஜங்குக் நீல் டவுன் போட்டிருக்கான். உடனே நம்ம டயாங் அப்படியே ஏய் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நிற்கிறான். என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறியா ஒய்ஃபி அப்படின்னு சொல்லி. உடனே நம்ம டேயும் கண்டிப்பாக உன்னை மட்டும்தான் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ஃப்ளாஸை வாங்கிக்கிறான். வாங்கின உடனே நம்ம அப்படியே அவனும் நீல் டவுன் போடுறான். அப்படியே வந்து அந்த மூன் முன்னாடி அந்த ஃபயர் ஒர்க்ஸோட அப்படியே ரிங் ரெண்டு பேருமே சேஞ்ச் பண்ணிடுறாங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணுறாங்க, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே இந்த சைடு நம்ம ஜிமின் ஜெகோ பார்த்துட்டு ஏ அப்படின்னு சொல்லி ஜாலியாக அப்படியே கிளாப் பண்ணுறாங்க. ஏன்ட்டு செம்ம ஹாப்பி, அசிஸ்டண்ட்டுக்கு அதுக்கு மேலே ஹாப்பி. உடனே நம்ம அசிஸ்டண்ட் எங்கேருந்து வந்தாரோ அவர் தான் இப்போ படகை ஓட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக ஹாப்பியாக போகுது. நம்ம ஜங்குக்கும் டயாங்கும் உலகத்தையே மறந்து கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களும் நம்ம ஜிமினும் நம்ம ஜேஹோப்பும் வந்துடுறாங்க. வந்துட்டு டே நாங்கள்லாம் இருக்கோண்டா, டே நாங்களாம் இருக்கோண்டா, காதலே வாங்கிக்கல. அப்படியே கிஸ்ஸு கண்டினியூ ஆகிட்டே போகுது. இதோட இந்த ட்ராமா எண்ட் ஆகுது. ஓகே இந்த எஃப்எஃப் இங்கே முடியுது. ஹாப்பி என்டிங். அப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன், எனக்கு இதுக்கப்புறம் எஃப்எஃப் போடவா வேணவான்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா டே ஜெனி வந்து டேட் பண்ணுறாங்கன்னு ஒரு ரூமர் வந்ததால் ஃபுல்லாக அப்செட்டாக இருக்குது. அது உண்மையா இல்லை ரூமரானு எனக்கு தெரியலை. ஆனால் இதால் எனக்கு ஒரே மைண்டு வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்குது. பார்க்கலாம், எப்படியும் கொஞ்சம் பேர் தான் பார்ப்பீங்க. பிடிச்சிருந்தா ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். அப்புறம் கண்டினியூ பண்ணவா இல்லை வேணாவான்னு நீங்களே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.